இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரெடிமஸ்கி சிஸ்டவின் மூலியம் உங்கள் சந்திப்பதிலே தேவனுக்கு புகழ்ச்சியும் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் இது. கர்த்தருடைய பாதத்திலே ஒரு நாள் அமர்ந்து அதிகாலைகளிலே அவரை ஆராதிப்பது, துதிப்பது, அவரை தியானிப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது ஒரு பெரிய கிருபை நமக்கு. உலகத்தில் எத்தனையோ கூடான கூடி ஜனங்கள் இருந்தால் நம்மை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அழைத்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிற தேவனை முதலாவது தேவ சமூகத்திலே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதங்க நல்ல கர்த்தாவே, கிருபையும் அன்பும் இறக்கும் நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வானம் சிங்காசனம் பூமி மீது பாதப்படின்னு சொன்னீங்களப்பா, இந்த பாதப்படியில் அமர்ந்து மே நோக்கி பார்க்க உதவி செய்தவரே, நீ எங்களோடு ஆண்டவரே இந்த பிரசனை நிரப்ப வேணுமா சிப்பிக்கிறோம்ப்பா. ஆரம்பத்தில் முடியவரே தேவ ஆவியான எங்களை நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்துக்கிறோம். எவ்வளோ எங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னும் ஒரு நாட்களிலே ஆண்டவரே நீங்கள் உயர்த்தி உங்கள் நாமம் அமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்து முடிய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். புதிகனமாக்கி மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் முழஜபம் நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. ஒரு சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரே. புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஏலியா ஏலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் ஏலியா ஏலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம்.
பொன்னான கேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி. இன்றே கூறுவோம் காலம் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலம் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும் கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும் கனிவான கத்தர்பணி செய்திடுவோம். நாம் கனிவான கத்தர்பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்று வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நன்றி ராஜா. பாலைவனமாயிருந்த எங்களே சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்களே சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா. எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா. எங்களை கழிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல் வெளியாய் மாற்றி நீரையா.
வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்கள் வயல்வெளியாய் மாற்றி நீரையா, எங்கள வயல்வெளியாய் மாற்றி நீரையா, எங்கள வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த பெண்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாயிருந்த எங்கள சூழிவனமாய் மாற்றி நீரையா. கொஞ்ச நேர வாயில திறந்து நம்முடைய தேவனை ஆராதிப்போம். லூயா துதிக்கு பாத்திரர், நம்முடைய தேவன் தூதர்கள் மத்தியிலே தூதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிற கர்த்தரவர், இரவும் பகலும் கோடான கோடி தூதர்களும் கேருபின்கள் சேராபின்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 நம்மை ஆராதிக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இந்த பூமியிலே செய்ய விரும்புகிறவர். இயேசு தம்முடைய சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது சொன்ன காரியம், அதா பரமண்டலுக்கு எங்கள் பிதாவை உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய விருப்பம் எண்ணங்கள் எல்லாம் அந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ அதை பூமியிலே செய்யும். அதான் மனுக்குலம் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. எல்லா இடங்களும் தேவனை ஆராதிக்கிற கூட்டங்கள் பெருகி உலகமெங்கிலும் உனக்கு தேவனை ஆராதிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. நாம் இப்ப இந்த வேலை தேவனை வாயிலை திறந்து ஆராதிப்போம்மா. தேங்க்யூலோ, நன்றி தகப்பனே, இயேசுவே, நன்றி ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் தூதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் தூதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் ஐயா உந்தன்
வசனம் தியானிக்கிறேன் ராஜா, இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே சர்வ வல்லவரே, அப்பா சர்வத்தையும் படைத்தவரே, சத்ருவின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவரே, அற்புதங்களின் நாயகரே, எரிகோவை துதிகளினால் உழைச் செய்தவரே, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், நன்றி 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 ராஜா, நல்லவரே உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசுவே இயேசுவே நன்றி. ஆமென் இயேசு ராஜா, உமக்கு நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி. அல்லேலூயா இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அல்லேலூயா தேங்க் யூ லார்ட், நன்றி ராஜா. அல்லேலூயா எல்ஷடா எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ஷடா எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகி
நான் முழங்கற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மீயான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ எகுவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ எகுவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். எல்ஷடா, எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ஷடா, எல்ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீ, யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீ, யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவாரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவாரப்பா சுகம் தரும் தெய்வமே, யெகோவாரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவாரப்பா சுகம் தரும் தெய்வமே. முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்காற்படியிட்டு முழுவதும் தருகிறேன்.
நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உம்மக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உம்மக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நல்லவரே, ஓ தகப்பனே, நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ் நன்றி இயேசுவே. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி அப்பா. அம்மேன் இயேசுவே, 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 உங்க கிருபை கிருபை உங்களை தாங்கி இருக்கிறபடியினால் நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். அதனால தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஆராதித்தோம், துதித்தோம், வார்த்தைகளை கேட்போம். சங்கீதம் பிரசங்கி 3:12 வாசிப்போம். பிரசங்கி 3:12, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று எழுந்திருக்கு. என்னங்கிறாரு, நன்மை செய்வதே ஒரு நன்மைங்கிற மாதிரி சொல்றாரு. நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படிங்கிறார். அதிலே 13 பார்த்தீங்கன்னா, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுக்கு அனுகிரகம். 14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்தார். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் ஆண்டவர் சொல்றது, அதிலே 17 பார்த்தோம்னா, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடினால். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும். அப்ப நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடவடிக்கைகளை என்ன செய்யறாராமா, நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அப்ப நியாய தீர்ப்புல சன்மார்க்கனை கொண்டு வராரு, துன்மார்க்கனை கொண்டு வராரு. சன்மார்க்கன் எப்படி கொண்டு வருவார், இயேசுவை அறியாம அவன் சன்மார்க்கனா இருந்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. என்னை இல்லாமல் ஒருவன் பிதா இடத்திலே வரான், அதான் கொண்டு வரார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 3:22 21:22 வாசிப்போமா. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில இருந்து மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார் பாருங்க. இதுதான் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி எங்க போகுது, தன்னை தந்து தேவனிடத்துக்கு போகிறது. ஆனா தாழ பூமியின் மிருகங்களின் ஆவி எங்க போகுது, அதுக்கு முடிஞ்சது அதோட அதனுடைய மிருகங்களுடைய காரியம், அது மரணம் அடைஞ்சு அதனுடைய காரியம் அதோட முடிந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன பண்ணுது, அவனுடைய ஆவி எங்க போய் தன்னை தந்து தேவனிடத்துக்கு போதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு இல்லையா, தேவன் ஆயருடைய அரசாட்சி உண்டு, நிறைய இதெல்லாம் விதத்துல சொல்லப்படும். அதனால இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே இல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன். மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையே இல்லாமல், மகிழ்ச்சியா இருக்கிறதே நன்மைங்கிறார். லூயா. மகிழ்ச்சியா இருப்பதே நன்மை என்கிறார் இல்லையா. தேங்க்யூ லார்ட்.
அதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? அல்லேலூயா. அவரால் என்று இரட்சிப்பில்லை நியாய திருப்பவர்கள் தான் உடையோடு இருக்கிறவருக்கு என்ன செய்யணுகிறாரு? நன்மை செய்ய வேண்டும் என்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம் 4:7 கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமானா. காயினிட்டு ஆண்டவர் சொல்லும் போது, ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். உன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ உன்னை ஆண்டு கொள்வாய். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் உனக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. அது மாதிரி நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நன்மை செய்தா ஒன்னும் மேன்மை, செய்யலைன்னா பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். நமக்கு எதுக்குங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு? எதுனா வரல. வேதம் தெளிவா சொல்லு, நன்மை செய்தால் மேன்மை, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ நன்மை செய்வது தேவனுக்கு அதுதான் முக்கியமான பிரியமான காரியம். அல்லேலூயா. 50:27 வாசிப்போமா. ஆதியாகமம் 50:20 பார்த்தோம்னா யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க யோசேப்புக்கு எதிராக எவ்வளவு தீமை செய்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணார்? யோசேப்பு நன்மை செய்தார். அதுதான் பிரசங்கி சொன்னது போல, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனா அது அவனுக்கு பாவமாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 3:27 நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு முடித்த பொருள் இருக்கையில் உன் அயலான் இன்னைக்கு போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. இதுதான் திராணி இருக்கும்போது என்ன வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது இல்லையா? அவசரத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் போது இல்ல, அதை செய்யத்தக்கவர்கள் செய்யத்தக்கவர்களுக்கு தான் சொல்றாரு. அதையும் நீ என்ன செய்யணும்? யாருக்கு? செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அதான் சொல்றாரு தகுதி. நன்மை செய்யறதுக்கும் அதுக்கு என்ன உண்டு? தகுதி ஆகி பார்த்து நம்ம அதுக்கான தகுந்த மாதிரி ஆட்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வருமா? பார்த்தீங்களா, பாவிகளுக்கு பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கும் நன்மை பலனாக வரும். அப்ப நன்மை செய்கிறவன் தான் நீதிமான், அவனுக்கு நன்மை பலனாக வரும் இல்லையா? அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஏசாயா 1:17 ஏசாயா 1:17 ஏசாயா 1:17 பாருங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். இதெல்லாமே நன்மை செய்கிறதா இல்லையா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படிங்கிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 5:4 விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது
தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்ய அறிந்ததும் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இல்லையா? 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பார்த்தீங்களா, நியாயத்தில் நிற்கும் போது நீங்க செஞ்ச நன்மையும் தீமையும் தான் அவனை நியாயம் தீர்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்க தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா ஒரு மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்க நம்புகிறோம். இல்லையா? அப்புறம் நம்ம செய்யற நன்மைதான் நம்ம நியாய தீர்ப்புல என்ன செய்யும் கொண்டு வந்து நிறுத்தும். தீமையா நன்மையா என்னங்கிறத அங்கதான் ஆண்டவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வருக கொடுக்கிறேன்ங்கிறா இல்லையா. அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனோடு கூட வருகிறேன்னு சொல்றார். யாக்கோபு 4:17. அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனா அது உனக்கு சொன்ன வசனம் இதான். யாக்கோபு 4:17 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாம போனானா அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. நன்மை செய்வ அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நிறைய நன்மை அப்படிங்கிற நம்ம உதவிகள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்வது நன்மையானது. ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருது, ஜீவனை கொடுக்கிறது இல்லையா. இந்த வார்த்தைகளை ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவருடைய சத்தம் என்ன செய்யும், பெண்மான்களை ஈனச்செய்யும், காதே சுவனாந்திரத்தை அதிரச் செய்யும் சொல்லி இருக்குது இல்லையா. அவருடைய சத்தத்தை இன்னைக்கு ஜனங்கள் கேட்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். எல்லாமே கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே தேவனுடைய சத்தம் தான். தேவனால் சொல்லப்பட்டவைகள், தேவனால் பேசப்பட்டவைகள், தேவனால் தீர்க்க தரிசிகளுக்கு உரைக்கப்பட்டவைகள். மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார். அதான் மோசை என்ன பண்ணார், எழுதி வைத்தார். ஆதி ஆகமத்திலிருந்து 5 ஆகமங்களும் மோசையால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், இன்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களும் மோசையால் எழுதப்பட்டவைகள். இதில் ஆதியாகமம் 3 மட்டும் தேவனால் மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள். அதுக்கப்புறம் யாத்திராகம் வந்து மோசை நடந்தது. மோசை இந்த கர்த்தர் பூமியில நடத்தி கொண்டு வந்த காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு தீர்க்க தரிசிகள் இல்லையா, 4 ஆகமங்களுக்கு அப்புறம் உபாகமும், அப்புறம் யோசுவா. அதுக்கப்புறம் யோசுவாவுடைய காலங்கள், யோசுவா எழுதுகிற நியாயாதிபதிகள், தீர்க்க தரிசிகள், இது வரிசை எல்லாரும் கொண்டு கத்தர் பேசிக்கொண்டே வரே பேசிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். கடைசியா என்ன பண்ண, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே தன்னை தேவகுமாரனா இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனு குலத்தை ரட்சிக்கும்படி அவரே வந்து என்ன பண்ணார், ஜனங்களுக்காக உபதேசித்தார் இல்லையா. அவர் சொன்ன காரியம் தான் நிறைய நமக்கு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 3:11 வரைக்கும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்குது. அவனுடைய செவிகள், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்குது. தீமை செய்கிறவனுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்குது. நீங்கள் நன்மையை பின்பற்றவில்லானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அல்லேலூயா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்தின் உதிர்களை விலக்கி காத்து
பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். லேலுயா. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமாக நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். லேலுயா. ஒரு மனுஷன் தீமை செய்து பாடு அனுபவிக்கிறத காட்டிலும் தேவனுக்கு சித்தமாக நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிடம் பிற்பிக்கப்பட்டார். நன்மை செய்த பூமி நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். அவரை சிலுவையில் அறிஞ்சது காரணமே நன்மைதான். ஓய்வினால நன்மை செஞ்சாலும் குற்றப்படுத்துறாங்க இல்லையா. அவரை குற்றப்படுத்தி சிலுவையில் அறிஞ்சாலும் அவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாரு? மனுக்குலத்தை நன்மை செய்வதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தான். 3 யோவான் 2 3 யோவான் 2 பிரியமானவன் ஆத்துமான் வாழ்கிற எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 பாருங்க, பேதுரு பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், 1 தீமோத்தேயு 2:1 எல்லா மனுஷருக்கான விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இது நன்மை செய்கிறது எல்லாமே. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமும். அது நன்மைங்கிறாரு. எல்லா மனிதர் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர் அடைய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆமென். ஜீசஸ். பாருங்க, பிரசங்கி 12:13-14 வாசிப்போமானால், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆமென். எதை செஞ்சாலும் அதெல்லாம் தேவன் நியாயத்தில் கொண்டு வருகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப மனிதனாய் தோன்றினாலே நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? நன்மை செய்கிறவராய் காணும். தேவன் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். அவரை பொழுது நம்ம மாற்றி நன்மை செய்கிற அநேகருக்கு செபிக்கணும். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும், விசாரிக்கணும். இதெல்லாமே நன்மை செய்கிற காரியம். தூக்கத்தில் இருக்கிறவங்கள, பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கிறவங்க, நோய்கள் இருக்கிறவங்களை விசாரிக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த காரியம். தெளிவா தரைகளை தாழ்த்தி செபிப்போமா. நன்றி தகப்பனே, நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல கர்த்தாவே, கிருபையும் அன்பும் இறக்கும் நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய அச்சங்களை செய்கிறவரே, வானமும் சிங்காசனம் பூமி மீது பாதப்படி சொன்னீங்களே, நான் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து வந்து அன்றவரே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்மை செய்ய அறிந்தன் செய்யாமல் போனால் அவனுக்கு பாவமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அன்றவரே. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன் கர்த்தாவே. அப்பா, கையினோட பேசின கத்த நீங்க இந்த நாளிலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை சிந்தைகளில அன்றுபடி நாங்கள் எதையாவது உங்களுக்காக செய்கிற நன்மை செய்கிறவளை மாற்ற வேண்டும் சொல்லிக்கிறோம். உடைய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம். அன்றவர் பெரிய காரியங்களை செய்ய இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இதன் மூலம் அநேகருக்கு நன்மைகள் கிடைக்க கிருப கொடுத்திருக்கிறீங்க. அத்தனை மாத்திர பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகன மகிமமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம், நல்ல பிதாவே ஆமே. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். பிராண்டு வர இயேசு கிறிஸ்தன் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் மீண்டும் மீண்டும் எப்பொழுதும் சதா காலம் அனைவரோடும், குறிப்பாக சிஸ்டிவியோடும் பிள்ளைகளோடும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே. Thank you.